ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின கோசிப்ஸ் அண்ட் வெப்சீரிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த நடிகரா, வேண்டவே வேணாம்ப்பா, 41 வயது நடிகரை பார்த்து அலறி ஓடும் இளம் நடிகைகள். இளம் நடிகைகள் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எல்லா நடிகைகளும் இவரை பார்த்து பயந்து ஓடுறாங்களாம். அது என்ன ஏதுன்ற டீட்டெயிலாக வீடியோ போய் பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கினு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் இன்னொரு கைண்ட் ரிக்வெஸ்ட், அந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க ரிலாக்ஸ் மியூசிக் அப்படின்ற சேனலில் ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மியூசிக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சக்ஸஸ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், அதில் க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, அப்புறம் நாவல்ஸ்னு ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். ஸோ அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ அந்த நடிகரா, வேணாம் வேணாம்ப்பா, சாமி அந்த ஆளுக்கிட்டலாம் என்னால் நடிக்கவே முடியாது அப்படின்னு அந்த நடிகரை பார்த்து பயந்து ஓடும் இளம் நடிகைகள். சமீப காலமாக கோலிவுட் வட்டாரங்களில் எந்த நடிகையை கேட்டாலும் குறிப்பிட்ட ஒரு நடிகருடன் நடிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒற்றை காலில் நிற்கிறாங்களாம், அந்த ஒத்த காலில் அடம்பிடிக்கிறாங்களாம் அப்படின்றது இப்போ சென்சேஷனல் நியூஸ் கோலிவுட்ராதில் போயிட்டுருக்குது. அது என்ன ஏதுன்ட்டு விசாரிக்கும் போது தான் அந்த நடிகர் வந்து ரொம்பவே ராசி இல்லாதவர் அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. சொல்லிக்கொள்ளும்படி ஹீரோவாக பெரிய அளவு வெற்றி கொடுக்காதவர் அந்த நடிகர். ஆனால் காமெடி ஆக்டராக இருந்தப்போ வந்து அந்த நகைச்சுவை சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் கொடுக்குற அளவுக்கு செம்ம பிஸியாக இருந்தார் அந்த நடிகர். அதுவும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் எப்படி யார் என்னன்னு பார்க்காம யாரை வேணும்னாலும் கிண்டல் செய்கிறது அப்படின்ற ஒரு நக்கல் பண்ணுறதுன்ற கவுண்டமணி கருத்து இவர் தான் அப்படின்ற பயங்கர ஒரு டாப் நோச் மாதிரி பெரிய ஆக்டராக பேசப்பட்டார் கோலிவுட் வட்டாரத்தில். அப்படிப்பட்டவருக்கு யார் தான் திடீரெனு அந்த ஹீரோ ஆசை ஏற்படுத்தி விட்டாங்கனே தெரில. இதுவரை ஏகப்பட்ட படங்கள் ஹீரோவாக நடித்திருந்தாலும் ஏதோ 1-2 படத்தில் தான் வந்து சொல்லிக்கொள்ளுறவருக்கு வெற்றி அப்படின்னு ஹிட்டுனே சொல்லலாம். மேலும் இப்போது அந்த நடிகருக்கு காமெடி நடிகராக இப்போது கூட காமெடி ரோலில் வந்து நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவியுது, ஏகப்பட்ட சம்பளத்தோடு ரெடியாக இருக்காங்களாம். இருந்தாலும் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. ஆனால் நடிச்சிட்ருக்காரு, ஆனால் அந்த படம் ஹிட்டே ஆக மாட்டேங்குது. தொடர்ந்து தோல்வி தான் படங்கள் தான் கொடுத்துட்ருக்காரு ஹீரோவை நடித்தது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் தன்னோட படங்களில் நடிக்கும் முன்னணி நடிகைகளும் சரி, சென்சேஷனல் இளம் நடிகைகளும் சரி, டாப் யார் யார் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் யார் டாப்பாக இருக்கோ அந்த நடிகையோடு தான் ஜோடி போடும் அப்படின்றதும் உறுதியாக இருக்காரு அந்த நடிகை. ஆனால் இதனால் அடுத்தடுத்து அவர் படங்களில் பல நடிகைகள் ஜோடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அப்படி நிலையிலும் பல நடிகைகள் வந்து ஆனால் யாருக்குமே வந்து அந்த நடிகரோட நடிக்க விருப்பமே இல்லையாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நடிகரோட ஒரு படத்தில் நடித்தா அவ்வளோதான் எங்கள் கரியரே காலி அப்படின்னாவும் அவருடைய படங்கள் பெரிய அளவு வெற்றியை பெறுவதில்லை அப்படின்ற காரணமாக சொல்கிறாங்களாம் இந்த நடிகைகள். இதனால் புதுமுக நடிகைகளுக்கு வலை வீசி விட்டு வராரு நம்ம நடிகர். காமெடி நடிகராக இருந்து இப்போ ஹீரோ நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு பாவம். ஸோ அவருக்கு யாராக சொல்லி புரிய வைக்கணும், நீ ஹீரோ மெட்டீரியல் இல்லைப்பா, நீ காமெடி மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். என்ன பண்ணுறது, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த வீடியோ பேசலாம், எந்த ஆக்ட்ரஸ் பற்றி பேசலாம், எந்த டைப் ஆஃப் வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில், சேனல் டிஸ்கிரிப்ஷனில், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிற ரிலாக்ஸ் மியூசிக் அண்ட் சக்ஸஸ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஸ்டோரி அப்டேட் பண்ணுற சேனல் இருக்குது. ஸோ அதிலலாம் ஆட் வராது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடய வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் மூலமாக ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி பே பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பெண்ணையும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே.